ஆசை பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒழியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒழியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உக்காரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, செய்து முடிக்கும். நீர் மூச்சுவிட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சுவிட்டால் கடலே பிளந்து நிற்கும். அருமை மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவரையும் விவிலிய புதையல் 2019 நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். 2000 ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக வாலிபர்களையும் பெரியவர்களையும் சிறுவர்களையும் கவர்ந்து ஈர்த்து விவிலியத்தின் மீது அழியாத தாகத்தை ஏற்படுத்துவது குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடி நேற்று நாமத்தினாலே கொயினோனியா ஜான் த பேப்டிஸ்ட் இறையன்பு சமூகத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கோவை மறைமாவட்டம் அருக்கொடை பணிக்குழுவும் கொயினோனியா ஜான் த பேப்டிஸ்ட் இறையன்பு சமூகமும் இணைந்து நடத்தும் விவிலிய புதையல் 2019 நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கொயினோனியா என்கிற இறையன்பு சமூகம் பல்வேறு நற்செய்தி பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக விவிலிய புதையல் என்கிற இந்த நிகழ்வின் வழியாக நற்செய்தி பணி செய்து வருகிறது. விவிலியத்தை வாசிப்போம் வாழ்வாக்குவோம் என்கிற ஒரு முடிவை எடுக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரினாலே வரவேற்கிறோம். எல்லாமே மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உன் வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீவே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய தினம் கொயினோனியா ஜான் த பேப்டிஸ்ட் இறை அன்பு சமூகமானது 20 வருடத்திலே இந்த விவிலிய புதையல் என்கின்ற விவிலிய போட்டியை நடத்துவதை நான் மனமாற பாராட்டுகின்றேன். ஒவ்வொரு வருடமும் கோவை மறை மாவட்டத்தில் எல்லா பங்குகளிலிருந்தும் ஆர்வத்தோடு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பல்வேறு விவிலிய போட்டியிலே கலந்து கொள்ளும் இந்த மாபெரும் நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் இந்த விவிலிய புதையல் விவிலிய போட்டியிலே நடைபெறுவதை நான் மகிழ்ச்சியோடு கண்டு வருகிறேன். அதை ஒவ்வொரு வருடமும் இந்த எண்ணிக்கையானது வளருவதையும் நான் பார்க்கின்றேன். கொயினோனியா ஜான் த பேப்டிஸ்ட் இறையன்பு சமூகம் இதற்கு முன்பாக இயேசு ஜீவிக்கிறார் ஊழியங்களாக இருந்தது அனைவரும் அறிந்தது. குறிப்பாக இந்த இயேசு ஜீவிக்கிறார் ஊழியங்களை நிறுவிய சகோதரர் ஜி லாரன்ஸ் அவர்களுடைய 50 பிறந்த நாளையொட்டி இந்த வருடம் இந்த 20 விவிலிய புதையல் போட்டியானது நடைபெறுவதும் நினைவு கூறத்தக்கது. குறிப்பாக சகோதரர் லாரன்ஸ் அவர்கள் விட்டு சென்ற இந்த நற்செய்தி பணியை இன்றும் கொயினோனியா ஜான் த பேப்டிஸ்ட் இறையன்பு சமூகம் தொடர்ந்து நடத்தி வருகிற நற்செய்தி பணியை இன்னும் மென்மேலும் கோவை மறைமாவட்டம் மட்டுமல்ல தமிழக திருச்சபை எங்கும் மென்மேலும் சிறக்க இதன் உறுப்பினர்கள் அனைவரையும் குடும்பங்கள் அனைவரையும் நான் இவ்வேளையில் பாராட்டுகின்றேன். இந்த விவிலிய புதையலினுடைய நோக்கம் விவிலியத்தின் மீது அதிக ஆர்வத்தை தூண்டிவிடணும். குறிப்பாக
பெரியவங்க குழந்தைகள் யங் ஜென்ரேஷனை அவங்க பைபிளை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டி விடுவதற்காகவும், ரெண்டாவது அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குது, நிறைய திறமைகள் இருக்குது, அந்த திறமைகளை வெளிக்கொணர்வதற்காக தான் இந்த விவிலிய புதையல் போட்டிகளானது கடந்த 19 ஆண்டுகள் நிறைவேற்றி இன்றைக்கு 20வது ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இது வந்து நவம்பர் மாதத்தில் தான் நடத்துகிறோம் இந்த விவிலிய புதையல். காரணம் என்னென்னா, அடுத்த மாதம் கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் நாட்களில் அவங்களுக்கு இவங்க விவிலிய புதையல் வழியாக அவங்க கிறிஸ்மஸுக்கு உதவியாக இருக்கணுங்கிறதுக்காக கிறிஸ்மஸில் வந்து ரொக்க பரிசாக, அதாவது கேஷ் பிரைஸாகவே கொடுக்குறோம். அநேகருடைய நல்ல உள்ளங்கள் இதற்காக உதவி செய்கிறார்கள், அவங்களுடைய ஒத்துழைப்போடு சேர்ந்து இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம். ஸோ இதனால தான் இந்த விவிலிய புதையலுடைய காரியத்தை நாங்கள் செய்கிறோம். பார்த்துட்டு இருக்கிறது அழகான ஒரு பாட்டு போட்டி. இந்த பாட்டு போட்டியானது ரெண்டு பிரிவுகளாக நாங்கள் நடத்துகிறோம். ஒன்று 5 வயசுலேருந்து 12 வயது வரை முதல் பிரிவும், 13 வயசுலேருந்து அதுக்கு மேற்பட்ட, அது வந்து எத்தனை பேர் வேணால் கலந்துக்கலாம், எந்த ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ இந்த பாட்டு போட்டி உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. தாவீது அரசர் கூட தன்னுடைய எல்லா அனுபவங்களையும் பாடல் வழியாக வெளிப்படுத்துகிறார். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் எல்லா சூழ்நிலைகளும் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் பாடல் வழியாக வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஒரு தருணம். இன்றைக்கி நிறைய பேருக்கு பாடல் திறமை இருக்குது, பட் அதை எங்கே வெளிப்படுத்துறதுங்கிற ஒரு தயக்கம் இருக்குது, சரியான ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு அமைய மாட்டேங்குது. ஆனால் இங்கே அற்புதமான ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம். எல்லாரும் தங்களுடைய திறமைகளை, குறிப்பாக பாடுகிற திறமையை அவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நாங்கள் இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறோம். பக்கத்திலேறும் ஓ இயேசுவே, நேரில்லாமல் நான் வாழ முடியாது. நடனம் என்பது ஒரு கலை. இந்த கலையை தூண்டுவதற்காக தான் இந்த போட்டிகள், அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக இந்த போட்டிகளை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக 2 குழுக்களாக பிரித்து இந்த போட்டிகளை நடத்துகிறோம். 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 4 நிமிடத்திலும், 13 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 7 நிமிடம் வரையிலும் அவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும்படி இந்த போட்டிகளில் கலந்து கொள்கிறாங்க. பல பள்ளிகளிலிருந்தும் பல பங்குகளிலிருந்தும் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த குழந்தைகளை ஜட்ஜ் பண்ணுற ஜட்ஜஸ் நடுவர்கள் யார் அப்படின்னா, மிக திறமையானவர்கள். இதே இடத்துல பார்த்தீங்கன்னா மாறுவேட போட்டியும் நடந்து கொண்டு இருக்கிறது. குழந்தைகளுக்காக
நடத்தப்படுகிறது. இந்த 8 வயது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த அழகாக இந்த இடத்துல வந்து நடித்து காட்டுறாங்க. மாறுவேட போட்டியில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாங்கள் பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ இங்கே நம்ம பார்த்துட்ருக்கிறது பாடற்குழு போட்டி மற்றும் இசை கருவி மீட்டல் போட்டியை நம்ம பார்த்துட்ருக்குறோம். தனியாக பாடுவது என்பது ஒரு கலை, ஆனால் ஒன்றாக இணைந்து குயராக பாடுறது அப்படிங்கிறது இன்னொரு அற்புதமான ஒரு கலை. குழுக்களாக வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இசைக்கருவி மீட்டுதல் தன்னுடைய திறமையை இந்த கலையின் வழியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கலைக்கு இந்த விவிலிய புதையல் 2019 ஒரு நல்ல ஒரு அரங்கமாக இருக்கிறது. பிரபாதம் சூழ்ந்திட நின்றாலும் புள்ளியும் என்னை நெருங்காது. நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த விவிலிய புதையல் போட்டியில் ஜட்ஜாக கலந்துட்டுருக்கோம். இந்த போட்டிக்கு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது இந்த மனப்பாட போட்டின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த போட்டியில் என்னென்னா ஒவ்வொரு குழந்தைகளும் ரொம்ப அழகாக மனப்பாடம் பண்ணிட்டு, மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நமக்கு தெரியும். சின்ன குழந்தைங்க எல்கேஜி குழந்தையிலிருந்து அவ்வளோ அழகாக மனப்பாடம் பண்ணி இதை ஒப்பிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விவிலிய போட்டியில் அவங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறத தங்களோட ஒரு வாழ்வாக சின்ன வயசுலேருந்தே எடுத்துக்கிட்டாங்கன்னா இது நடத்துகிற எங்களுக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதை வந்து எப்போவுமே இதே மாதிரி இவங்க நடத்துறதுக்காக எங்கள் ஜட்ஜஸ் சார்பாக நாங்கள் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நலமடைந்த அவர் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிழ்ச்சி சாலமோன் மண்டபம் எனும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எர்சிலே மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படுகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையினாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களையே உச்சி பார்க்கிறீர்கள்? ஓவிய போட்டியானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஓவிய போட்டியை நாங்கள் 2 பிரிவாக நடத்துகிறோம். ஓவியப்போட்டி 1, ஓவியப்போட்டி 2. ஓவியப்போட்டி 1 பார்த்தோம் என்று சொன்னால் 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த ஓவியப்போட்டி 1 நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு கலரிங் ஷீட் ஒன்று நாங்கள் கொடுக்குறோம். அதில் வந்து அவர்கள் சிறப்பாக அதில் வண்ணம் தீட்டுவார்கள். அதில் சிறந்த முறையில் தீட்டுகிறவர்களுக்கு அதில் பரிசை தட்டி செல்கிறார்கள். ஓவியப்போட்டி 2 நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஓவியப்போட்டி 2 பார்த்தோன்று சொன்னால் 9 வயதிலிருந்து 15 வயது முடிய இருக்கிற குழந்தைகள் ஓவியப்போட்டி 2 பங்கெடுக்கிறார்கள். அவர்கள் திருத்தூது பணி அவையிலிருந்து ஒரு இறைவார்த்தியை மையமாக வைத்து அவர்கள் ஓவியத்தை தீட்டுகிறார்கள். இந்த வருடத்தில் திருத்தூது பணியை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இந்த சிறு குழந்தைகளுக்கு 8 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு பரிசையும் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துகிறோம். உடுமலைப்பேட்டை பங்கிலிருந்து வருகின்றோம். இந்த
போட்டிகளானது எங்களது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு மட்டுமல்லாமல் மற்ற பங்கிலிருந்து வரக்கூடிய அந்த குழந்தைகளின் ஆர்வத்தையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல நட்புறவையும் வளர்த்து கொள்ள எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. மேலும் ஆண்டவர் இயேசுவை போற்றி போலக்கூடிய இந்த நல்ல தருணத்தை, இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விவிலிய புதையலானது 20 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மிகவும் சிறப்பாக ஆண்டவர் நடத்தி வருகிறார். விவிலிய வினாவிடை போட்டி மற்றும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற போட்டி நடந்துட்டு இருக்கு. இந்த போட்டிகளை பார்த்தீங்கன்னா திருவிவிலியத்திலிருந்து எளிய வினாக்களை கொண்ட கேள்வித்தாள் வழங்கப்படும். அது மட்டும் அல்ல, சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்கிற ப்ரோக்ராமில் அவர்களுக்கு ஒரு சிறிய சிறிய கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு சரியான விடை சொல்பவர்களுக்கு உடனடியாக பரிசு வழங்கப்படும். எல்லோரும் இதில் பங்கேற்க முடியும். அதனால் எளிய வினாக்களை கொண்டு அவர் வினாக்களுக்கு ஒரு விடை அளிக்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயங்களில் இந்த சிறிய எளிய வினாக்களுக்கு கூட எங்களால் விடை அளிக்க முடியலையே, நம்ம இன்னும் விவிலியத்தை நம்ம படித்து நம்ம இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு ஒவ்வொருவரும் திரும்பி போகிறத நாங்கள் பார்க்க முடியுது. இது என்னுடைய முதல் அனுபவம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்குது, டேலண்ட் இருக்குது, அதெல்லாம் இதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். கடந்த 5 வருஷமாக நான் இந்த பைபிள் காம்படிஷனுக்கு ஜட்ஜாக வந்துட்டுருக்கேன். எஸ்பெஷலி இந்த மனப்பாட போட்டி அப்படின்றது குழந்தைங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அது ரொம்ப அழகாக இவங்க நடத்துறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களை ஆண்டவருடைய பயத்தோடு வளர்க்குறது பெற்றவங்களுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு போட்டி இது. குழந்தைங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த விவிலிய போட்டியானது கடந்த 20 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வருவதை நான் அறிவேன். இந்த குழுவினர் மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றனர். இந்த குழுவுக்கு எமது பாராட்டுக்கள். இந்த காலகட்டத்திலே நற்செய்தி பணி, இறைவார்த்தை பணி என்பது எல்லா நிலையினருக்கும் ஏற்ற ஒன்றாக அமைய வேண்டும் என்பதுதான் திருச்சபையின் நோக்கம், நம்முடைய திருத்தந்தையின் நோக்கம். எனவே அதற்கேற்ப இந்த குழுவானது சிறப்பாக செயல்படுகிறதற்கு வாழ்த்துக்கள். விவிலியப்பதில் போட்டிகளுடைய மிக முக்கியமான ஒரு போட்டியாக விவிலிய வினாவிடை போட்டி நடைபெறுகிறது. 19 வருடங்களாக மிகச்சிறப்பாக இந்த போட்டி நடைபெற்றிருக்கிறது. இது 20வது வருடத்தில் இருக்கிறது. 3 பேர் கொண்ட குழுவாக இந்த போட்டி நடைபெறுகிறது. இந்த போட்டியில் வயது வரம்பில்லை, யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட நற்செய்தியோ அல்லது ஒரு விவிலிய பகுதியை எடுத்து அதிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். மிகச்சிறப்பாக இந்த சுற்று நடைபெறும். இந்த விவிலியப்பதில் போட்டிகளுடைய முக்கியமான முத்தாய்ப்பாக இந்த போட்டி அமைந்திருக்கிறது. இதில் கலந்து கொள்ளுகிறவர்கள் மிகச்சிறப்பாக எல்லா பங்கிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான அடிப்படை நோக்கமான விவிலியத்தை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் தூண்டுதல் இந்த போட்டியின் வழியாக அதிகமாக தூண்டப்படுகிறது. சபிராவின் கணவர் பெயர் என்ன? அனனியா. சரி, மோசே எந்த நாட்டுக்கு தப்பி சென்று அந்நியராய் வாழ்ந்தார்? மிதியான் நாட்டுக்கு. சரி, யூதாசுக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? மத்தியா. சரி, தோல் பதனிடும் சீமோனின் ஊர் இது? யோப்பா. சரி, எலிமா என்றால் என்ன பொருள்? கிறிஸ்மஸ் நாளே மகிழ்ச்சி தான். அதனால இங்க வந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் ஊக்கப்படுத்தும்படியாக எல்லாத்துடைய டோக்கனையும் எடுத்து அதிலிருந்து ஒரு கிறிஸ்மஸ் பரிசை நாங்கள் அவர்களுக்கு வழங்குகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த விவிலிய தேடல் விசேஷமான ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமில் நான் கலந்து கொண்ட ரொம்ப சந்தோஷப்படுறேன். சில்ட்ரனுடைய டேலண்ட்ஸ், கடவுள் கொடுத்துருக்கிற வரங்களை அவங்க பயன்படுத்த நல்ல ஒரு வாய்ப்பு. ரொம்ப திட்டமிட்டு ஜபத்தோடு செஞ்ச ஒரு ப்ரோக்ராம். அதுக்காக நான் கடவுள் நன்றி சொல்கிறேன். இந்த காம்படிஷனில் நான் ஒரு ஜட்ஜாக, மியூசிக் காம்படிஷனுக்கு ஜட்ஜாக வர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க.
சில்ட்ரன்லாம் ப்ளே பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறதை பார்க்கும்பொழுது, அவங்க குரூப்பாக சேர்ந்து பாடுறதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் அவங்க கடவுளுக்கு பயன்படுத்தணும், நேர்த்தியாக பயன்படுத்தணும், ஞானத்தோடு பயன்படுத்தணும்னு சொல்லி அவங்களை வாழ்த்தி நாங்கள் அவங்களை பிளஸ் பண்ணுறோம். இதை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மே காட் பிளஸ் யூ. பேர் வந்து ஜேம்ஸ் டேனியல். ஐ எம் ரன்னிங் அ மியூசிக் ஸ்கூல். நீங்கள் வந்து நான் ஜட்ஜாக வந்திருக்கேன். இவ்வளோ யங் டேலண்ட்ஸ் வந்து டு சீ தெம் சிங், ப்ளே, டான்ஸ், அண்ட் வி ஆர் ஆல்சோ சர்ப்ரைஸ் பிகாஸ் நாங்களும் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, தி எக்ஸ்போஷர் ஆஃப் மியூசிக் அண்ட் எவ்ரி திங். ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப அருமையாக பாடினாங்க, ரொம்ப அருமையாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணாங்க. அண்ட் டு சீ தேர் லெவல் ஆஃப் மியூசிஷியன்ஷிப் இந்த யங் ஏஜ்லேயே வந்து இட்ஸ் ஸோ அமேசிங் தட் வீ ஆர் ஆல்சோ மோட்டிவேட்டட் அண்ட் ஸோ என்கரேஜ். நன்றி சொல்வேன் இயேசையா, எந்தன் வாழ்வாய் வந்தீரே, நன்றி சொல்வேன் இயேசையா. இந்த நாளை தந்தீரே, நன்றி சொல்வேன் இயேசையா, எந்தன் வாழ்வாய் வந்தீரே, நன்றி சொல்வேன் இயேசையா. செல்லும் வழிகளில் வெல்லும் செயல்களில் துணையாய் வந்தீரே இயேசையா. என்றும் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம் அள்ளி தந்தீரே இயேசையா. எங்க தாயும் தந்தை சொந்தம் நீரே இயேசையா, நீ தந்த வாழ்வு உறவு அழகு இயேசையா. உமதன்பு கருணை என்றும் அறிந்து இயேசையா, தினம் நன்றி சொல்லி பாடுகிறோம் இயேசையா. பாயனாக வந்தவரே, நன்மை ஆயிரம் செய்பவரே, தோழனாக நின்றவரே, தூக்கி சுமப்பவரே. தந்த வாழ்வுக்கு நன்றி சொல்வேன், செய்த நன்மைக்கு நன்றி சொல்வேன், எந்த நிலையிலும் நன்றி சொல்வேன், எல்லா நேரமும் நன்றி சொல்வேன். எங்க தாயும் தந்தை சொந்தம் நீரே செய்யா, நீ தந்த வாழ்வு உறவு அழகே செய்யா. உமதன்பு கருணை என்றும் அறிதியே செய்யா, தினம் நன்றி சொல்லி பாடுகிறோம் செய்யா. இந்த நாளை தந்தீரே, நன்றி சொல்வேன் இயேசையா, எந்தன் வாழ்வாய் வந்தீரே, நன்றி சொல்வேன் இயேசையா. செல்லும் வழிகளில் வெல்லும் செயல்களில் துணையாய் வந்தீரே இயேசையா. என்றும் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம் அள்ளி தந்தீரே இயேசையா. ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு போகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு அந்த டைம் ஃபீல் பண்ணது. நான் நினச்சிக்கோடே பார்க்கல, தேங்க் காட் ஆல் மைட்டி. என் பேர் ஜோரேமா, நான் ரெண்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நான் வந்து மனப்பாடத்தில் ப்ரைஸ் வாங்கினேன், இப்போ தான் ஃபஸ்ட்டு இங்கே ப்ரைஸ் வாங்கினேன், அதனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓவிய போட்டியில் ப்ரைஸ் வாங்கினேன், இது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் வில்லிய வினாத்தாள் போட்டியில் கலந்துக்குவேன். இந்த தடவை ரெண்டு முதல் பரிசு எனக்கு கிடச்சிருக்கு ஆண்டவரோட கிருபையினால். குழு நடனத்தில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ கடவுள் கொடுத்த திறமையை நம்ம கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறதுல வந்து எந்த தவறும் இல்லை. நாங்கள் கடவுள் கொடுத்த திறமையை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டனால எங்களுக்கு வந்து முதல் பரிசு கடவுள் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இந்த விவிலிய புதையலானது 2000வது ஆண்டு அருமையான சகோதரர் லாரன்ஸ் அவர்களுக்கு கடவுள் உள்ளத்தில் பேசிய ஒரு இறை திட்டம். 2000வது ஆண்டிலிருந்து இந்த விவிலிய புதையல் நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர் லாரன்ஸ் அவர்கள் இறை பக்தி மட்டுமல்ல, திருவிவிலியத்தை குறித்த ஆழ்ந்த ஒரு அனுபவத்தை உடையவர். தன்னுடைய வாழ்விலே நடந்த பல அனுபவங்களை அவர் இப்படி சொல்லுவார். ஒரு முறை அவர்
திருவிவிலியத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு ஒரு காட்சி, ஒரு திருக்காட்சி தோன்றியதாகவும், அதில் விரிக்கப்பட்ட ஒரு திருவிவிலியத்திலிருந்து ஒரு ஆலமரத்தை போன்ற ஒரு மரம் வளர்வது போலவும், அதனுடைய ஒவ்வொரு வேரும் திருவிவிலியத்தினுடைய ஒவ்வொரு புத்தகத்திற்குள் செல்வதையும் அவர் கண்டு, நம்முடைய வாழ்வும் திருவிவிலியத்தை சார்ந்து இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆலமரம் போல நம்முடைய வாழ்வு இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டார். ஆகவே அவர் திருவிவிலியத்தை வாசிப்பதில் தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவழித்தார். இளைய தலைமுறையினர் இந்த திருவிவிலியத்தை வாசிக்கக்கூடிய விருப்பம் ஏற்பட வேண்டும், வாஞ்சை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த இறை திட்டமானது செயல்படுத்தப்பட்டு 20 ஆண்டுகளாக இது தொடர்கிறது. இயேசு ஜீவிக்கிறார் ஊழியமாக துவங்கிய நாங்கள் இன்றைக்கு கொய்னோனியா ஜான் த பேப்டிஸ்ட் இறையன்பு சமூகமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் திருவிவிலியத்தை வாசித்தல், ஜெபித்தல் ஆகிய எங்களுடைய முக்கியமான பணிகள். ஆகவே இறை மக்களாகிய நாம் அனைவரும் திருவிவிலியத்தின் மேல் வாஞ்சையோடு அதை நாம் வாசிப்போம், அதை சொல்லுவதற்கு நாம் செவிமடுப்போம், நம்முடைய வாழ்வை வளமாக்குவோம். எனக்கு அருமையானவர்களே, இவ்வளவு நேரம் விவிலிய புதையல் 2019 என்ற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்தித்ததிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விவிலிய புதையலின் நோக்கம் எல்லாரும் திருவிவிலியத்தை வாசிக்க வேண்டும், அதை வாழ்வாக்க வேண்டும் என்பதே. 20 ஆண்டுகளாக இப்போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அது ஆண்டவருடைய அருளாலே தான். எனவே இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் உங்களோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விவிலிய புதையல் போட்டிகள் நடைபெறுவதற்கு அதிக ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து வரும் கோவை மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக மாத தொலைக்காட்சியில் இந்த நிகழ்வுகளை ஒளிபரப்பு செய்ய உதவிய மேற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் அருட்பணி ததையு அமலதாஸ் அவர்களுக்கு கொய்னோனியா ஜான் த பேப்டிஸ்ட் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும்.